சென்று இறையியல் படிப்பை முடித்தார். பிறகு மொசாம்பிக் நாட்டில் உள்ள மஃபியூட்டோ என்ற இடத்தில் உள்ள 10ஆம் பத்திநாத கல்லூரியில் தனது இறுதி வார்த்தைப்பாட்டை 2020ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டார். பிறகு 2021 பிப்ரவரி 13 அப்போஸ்தலிக் நன்சோனியா மொசாம்பிக் திருத்தொண்டர் நிலையை அடைந்து தனது திருத்தொண்டர் பணியை பொந்தோ தி ஓரோவில் உள்ள அவர் லேடியா பாத்திமாவில் பணியாற்றி இவர் 5/12/2021 ஞாயிறாக இன்று மணல்காடு புனித அந்தோனியார் திருத்தலத்தில் சுல்தான்பேட் மறைமாவட்ட ஆயர் மேதவு பீட்டர் அபீர் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். இவ்வாறு கல்வியில் குருவாக தகுதி பெற்ற இவர் கடவுளின் அருளாலும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையாலும் ஆயரின் அபிஷேகத்தாலும் அருள் தந்தையர்களின் வழிகாட்டுதலாலும் இறை மக்களின் ஜெபத்தாலும் தொடர்ந்து வரும் நாட்களில் நல்ல குருவாக இணைத்து இறை பணியாற்றி என்னிருந்து அன்மாக்களை இறைவன் பால் கொண்டு வர எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இத்திரு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மேதோ ஆயர் பீட்டர் அபி அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு அன்பு மலர்களை தூவி வருகே வருகே என வரவேற்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடைபெற எல்லா காரியங்களையும் ஒன்றினை நடத்திய பங்கு தந்தை ஃபாதர் சகாயேந்திரநாதன் அடிகளார் அவர்களையும் மற்றும் அருள் தந்தையர்களையும் அருள் கண்ணியர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இரு கரம் கூப்பி வருகே வருகே என வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துணி ஆவியாரின் உட்புறவும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர குருக்களே, சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த அருள் பணியாளர் அருள் ஒழிவு திருப்பணியில் பக்தியுடன் பங்கெடுக்க நீங்கள் எல்லாரும் வந்திருக்கின்றீர்கள். திருத்தொண்டர் இந்த நமது புனித அந்தோனியார் திருத்தல மணல்காடு பகுதி பங்கின் இந்த மண்ணின் மைந்த அவர் துறவர சபையின் ஒரு அருள் பணியாளராக பணியாற்றுகின்றார். பணியாற்ற அவர் இன்று குருத்துவ திருப்பொழிவு செய்யப்படவிருக்கின்றார். அவருக்கு கடவுளுடைய இரக்கமும் அருளும் நிறைவாக கிடைக்க, அவருடைய பணி இயேசுவின் பாதையில் என்றும் நிலைக்க நாம் அவருக்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுகிறோம். அவரை ஈன்றெடுத்த பெற்றோர், அவரோடு அவரை உருவாக்க உறுதுணையாக இருந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நமது பகுதியில் நமது மறை மாவட்டத்திலிருந்து ஒரு குரு இங்கிருந்து பல தூரம் திசையை நோக்கி சென்று பணி செய்யவிருக்கின்ற அந்த சூழல் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு பெருமை. ஆகவே இந்த அருள்கொடையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை கடவுளுக்கு உகந்த முறையில் நாம் நிறைவேற்றுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் இறக்கம் வைத்து Thank you.
ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றேன். குருத்துவ பணிக்காக என்று நீர் தெரிந்து கொண்டோம். திரு அவையின் திரு தொண்டர்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதை நிலைத்திருக்க செய்தரலும். இவ்வாறு இவர்கள் தங்கள் பணியாலும் வாழ்வினாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியார் இணைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 1:4-9 முடிய எனக்கு அருளப்பட்ட திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 வாசகம் 5:14-20 முடிவுள்ள இறை வார்த்தைகள். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது, ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இருந்தார், அனைவரும் அவரோடு இருந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே
இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவது இல்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது இவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தந்துள்ளார். உலகினர் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார்.
என்று யாருக்கும் தெரியாது. பலவிதமான நெருக்கடிக்கு உட்பட்ட சூழலில் the goal of the heavenly kingdom pilgrimage இந்த எதிர்ப்பு சக்திகள், மனித பலவீனம், சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அது இது என்று இன்னைக்கு மல்டிபிளிகேஷன் பயங்கரமாக மனித ஆட்கொண்டாரோ, எதற்காக இந்த குருத்துவ வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து ஓட வேண்டும். அந்த வார்த்தை ஓடுதல் என்ற வார்த்தை ஒரு விளையாட்டு போட்டியில் ஓடுகிற அந்த முனைப்போடு, நான் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு ஓடுகின்ற அந்த அடிப்படை தத்துவம் குணம் ஒரு குருவுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சுருக்கமாக நான் பார்க்கிறேன் பார்வை. அதே நேரம் நற்செய்தி, இயேசுவின் நற்செய்தியை போதித்து அவர்களை கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் என்னுடைய குருத்துவ பணி. மக்களை கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இது மிக மிக சவால் நிறைந்த பணி. மக்களை நான் உருவாக்க வேண்டும், ஆனால் எப்படி? கடவுளுக்கு மட்டுமே தீமையை எதிர்த்து போராடும், அதுதான் முக்கியம். தீமையை எதிர்த்து போராடும் ஆட்டுக்குட்டியாக இருந்தது போல நீங்களும் தொடர்ந்து இந்த உலக தீமையை எப்பொழுதும் தன் நம்மில் கலைய வேண்டும், அடுத்தவிடமும் கலைய வேண்டும் என்ற அந்த போராட்ட வாழ்வை நினைத்து வாழ வேண்டும். அதுதான் இன்றைய நேரத்தில் உங்களுக்கு குருத்துவ அந்த செய்தியாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. இச்சூழலில் நீங்கள் தொடர்ந்து அந்த குருத்துவ வாழ்வின் அருளை பெற்று கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் எழுந்து நின்று ஒருப்பட்ட நிகழ்வினுடைய முக்கியமான தருணம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறவரிடம் இப்பொழுது ஆயிரவர்கள் நீங்கள் குருவாக இருக்க விரும்புகிறீர்களா என்ற விருப்பத்தை கேட்டு அறிகிறார். எனவே இப்பொழுது இந்த நிகழ்வு நடந்து இருக்கிறது. எனவே அனைவரும் பக்தியோடு இந்த நிகழ்வில் பங்கெடுப்போம். சகோதரனே, நீர் குருத்துவ திருநிலை பெருமன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்கிறீர்கள் என்று இந்த திருப்பத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமாகும். எனவே நீர் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளராக விளங்கி தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஆண்டவர்களை மந்தை இடைவிடாமல் மீட்டு உம்முடைய பணியை நிறைவேற்ற நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவது ஆகிய அருள் பணிக்கு தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீர்கள்.
இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்து மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளை சிறப்பாக நற்கரணை பணியையும் ஒவ்வொருவர் உற்சாகத்தையும் திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரார். இடையேறாது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சு கொண்டாட நீர் விரும்புகிறோம். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அதிரேயாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்ஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா புனித தெரிசித்தமானே எங்களுக்காக புனித ஆக்கசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியுசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே புனித டொமினிக்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்திரினம்மாடே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரேசம்மாடே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இயேசுவின் புனித தெரேசம்மாடே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கொல்கத்தா நகர் புனித தெரேசம்மாடே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்சம்மாடே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குரியா கோசலியா சாபராமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கொன்சாலோ கார்சியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித 23 ஜானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித 6 சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித 2 ஜான் பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனித ஏறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கனிவு கோர்ந்து எங்களை மீட்டருளும் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மனித உடல் ஏற்பினாலே எங்களை உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும். தூய ஆவியாரின் வருகையினாலே எங்களை மீட்டருளும். பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்ற
அவனமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பலிகள்
குருக்களின் சட்டமுறைகளின் குறைவிட அவன் நிறைந்திருக்க ஆர்வலின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழிவழியாக பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமானையே இவருக்கு இவ்வுலகிற்கு அனுப்பி. ஹலோ நமஸ்கார் தோஸ்தோ, ஆஜ் கா ஹமாரா டாபிக் ஹை பிளாக் மேஜிக் ஏடிஎம் மினி சாஃப்ட்வேர் கேசே டவுன்லோட் கர்தே ஹை, கேசே இன்ஸ்டால் கர்தே ஹை, விண்டோ 10 கே அந்தர் வோ தேகேங்கே. ஔர் ப்ளீஸ் கைஸ், யதி ஆப் லோக் அபி தக் சேனல் கோ சப்ஸ்கிரைப் நஹி கியா தோ ப்ளீஸ் சேனல் கோ சப்ஸ்கிரைப் கர்னா நா பூலே. சலியே, பணியில் பங்கேற்க செய்தார், அவரோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் शुरू करते हैं। आपको क्या करना है, एटीएम मिनी को सबको इंस्टॉल करना चाहते हैं। उसके बाद आपको क्या करना है, उस पीसी या लैपटॉप के अंदर कोई भी ब्राउजर ओपन कर लीजिएगा। ब्राउजर ओपन करने के बाद आपको क्या करना है, गूगल ओपन कर लेना है। गूगल ओपन करने के बाद जगह जिसके अंदर आपके बाद आपको क्या करना है, गूगल ओपन कर लेना है। गूगल ओपन करने के बाद यहाँ पे आपको टाइप कर देना है, ब्लैक मैजिक या ब्लैक मैजिक इंडिया यहाँ पे आप टाइप कर दीजिएगा। உம்முடைய மக்கள் மறுபிறப்படைக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும், உமது திருப்பிடத்திலிருந்து திருமணவு கொண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுபெறவும் இவரை மோடு சேர்ந்து உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாக வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் உமது இறக்க பெருக்க இறைஞ்சி மன்றாலே இம்மோடு இவர் இணைப்பாளராக இருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசு ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவார்களாக. உம்மோடு தூயாவின் சென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வந்தாடுகிறோம். ஆமென். இந்த ஜெபத்தின் மூலமாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற இவருக்கு இந்த குருத்துவத்தினுடைய அடையாளமாக அந்த திருவுடையை MSFS அருள் சபையை சார்ந்த அருள் தந்தை சிஜோ அவர்களும் அருள் தந்தை தீபக் அவர்களும் அணிவிக்கிறார்கள். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ பிறக்கும் முன்பே நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற நிகழ்வை நாம் கொண்டாடும் விதமாக இப்பொழுது ஆயிரவர்கள் பரிமிழ தைலத்தின் மூலமாக மன்னிக்கவும், இப்பொழுது குருக்கள் அனைவரும் புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த குருவின் மீது இறைவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டும் என்று அவர் தலை மீது கை வைத்து ஜபிக்க இருக்கிறார்கள். இப்பொழுது தூய ஆவியானவருடைய பாடல் பாடப்படும். அனைவரும் அமர்ந்த பண்ணும் இந்த நிகழ்வில் பங்கேற்போம்.
கருவில் உருவாக முன்பை நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்ற இறைமையா இறை வாக்கினரும் வார்த்தைக்கு நங்கு. இப்பொழுது புதிய குருவானவர் கிறிஸ்மா தைலத்தின் மூலமாக அர்ச்சிக்கப்பட இருக்கின்றார். அறவை ஆயிரவர்கள் அவருடைய கரங்களில் பரிமள தைலம் பூசி அவருக்கு கிறிஸ்துவ மக்களை கொண்டிருக்க வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்துவ மக்கள் வழங்கி உண்மை காப்பதாக. கொண்டு வருகிற கருவியாக குரு செயல்படுகிறார் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அப்பமும் கிண்ணமும் இருக்கிற அந்த தட்டை இப்பொழுது மறை மாவட்ட ஆகிறவர்கள் குருவிடம் கொடுக்கின்றார்கள். ஒப்பு கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்து காணிக்கையை பெற்றுக் கொள்ளும் நிகழ்த்தும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி நடத்தினிதமாயினும் திருச்சிலவியின் மறைவுமைக்கு ஏற்படும் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இப்பொழுது மறை மாவட்ட ஆயர் அவர்கள் அமைதியின் முத்தம் கொடுத்து குருவை வாழ்த்துகிறார்கள். காணிக்கை பவனி தொடங்குகிறது. எனவே அனைவரும் அமர்ந்த வண்ணமாக காணிக்கை பாடலோடு இந்த காணிக்கை பொருட்களை கொடுத்து இறைவரிடம் செபிப்போம். படமில்லா நறுமணத்தை
நாம் அனைவரும் ஒப்பு கொடுத்திருந்த திருப்பணி எல்லாவது இறைவனுக்கு ஏற்றதால் முடிவு செய்வீர்கள். இறைவான் அருள் பணியாளர்கள் புனித பீடத்தின் திருப்பணி ஆற்றவும் மக்களுக்கு தொண்டு ஆற்றவும் விரும்பினீரே. அதனால் அடியார்களது ஊழியம் உமக்கு எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கனிகளை முதல் திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாரா? நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் இப்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருள் பொழிவினால் புனித நிலையான புதிய உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையின் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர் சொல்லற்கரிய முறையில் நீரே பாடு செய்ய திருவுளம் கொண்டி. ஏனெனில் அவர் தமக்குரியவர் ஆக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை விதித்து தமது புனித பணியின் பங்கேற்பார்கள் ஆவதற்கு அவர்களை தம் சகோதர அன்பினார் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பண் பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து
அருளடையானங்களால் அவர்களுக்கு புத்தீர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தம் சகோதர சகோதரி மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் முகமும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ந்துரை உம்மை புகழ்ந்துரைத்து கழிப்புடன் பாடுவதாவது. அவர் பணித்தவாறே மர நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து நோக்க நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தமது சீடருக்களை அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து நோக்க நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த தத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பின் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவானை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறளை என்றாடுகிறோம். பலியினால் இருளம் கணிய திருவுளமானே, இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடும் முதன் முதலாக புனிதமிக்க கன்னியையும் கடவுளின் தாயுமான மரியால் அவருடைய கடவுளான புனித யோசப் புனித திருத்தூதரால் மாட்சி பெரும் மறை மறை சாட்சியர்
எங்கள் பாதுகாவலர் பிறந்த அந்தோனியார் மற்ற பிறந்த அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுத்து தகுதியுடைய ஒரு மாவனாக இவங்க வேண்டுதலாம் நாங்கள் என்றும் உதவி பெறுவோம் என்ற உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புக் கொடுக்கும் இப்பொழுது உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருவை சிறப்பாக உம் அடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்ரபில் ஏனைய ஆயர்கள் திருத்தூதர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஒன்றுவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடலாம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உங்கள் மாட்சியால் என்றும் மண்ணில் வரைவோம் என ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கப்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை நோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் திருச்சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவருந்தில் பங்கு கொள்ள நாம் பெயர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இந்த திருவிருத்திலே கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் மட்டும் இந்த நற்கல்வி பகுதியில் பங்கெடுங்கள். மற்ற யாரும் பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இட நெருக்கடிகள் இருக்கிறது என்பது தெரியும். எனவே தயவு செய்து முந்தி எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் கொஞ்சம் ஒருவராக வந்து நற்கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏறக்குறைய 7 இடங்கள்ல குருக்கள் நன்மை கொடுப்பார்கள். எனவே இந்த நேரத்துல பக்தியோடு இந்த நிகழ்வுல பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
திருப்பாடல் 106 கரப்பிடித்து வழி நடத்தும் இறைவன் என்னை கருவிலேயே உருவாக்கி இந்நாள் வரை அரவணைத்து வழி நடத்தியுள்ளார். தம் பணிக்காக என்னை இந்நாளிலே அவர் அருள்பொழிவு செய்துள்ளார். அத்தகைய இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தன்னை குருவாக திருநாளை படுத்திய பாசமிகு ஆயர் மேதகு டாக்டர் அந்தனிசாமி பீச்சராபீர் அவர்களுக்கு என் மனமார்ந்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துறவரம் என்பது ஒரு இறை தோட்டம். அந்த இறை தோட்டத்திலே குருத்துவம் என்னும் பணியிலே சிறப்புடன் பணியாற்ற என்னை MSFS சபையில் ஏற்று எனக்கு பயிற்சி அளித்து என்னை ஒரு குருவாக உருவாக்கி மகிழும் எனது சபை தலைவர் டாக்டர் ரெவரன் ஃபாதர் எப்ரஹாம் வெட்டுவேலில் MSFS மற்றும் அவருடைய இணைந்து பணியாற்றும் ஜெனரல் கவுன்சிலர்ஸ் ஸ்பெஷலி பிரசன்ட் இயர் ஃபார் ஜான்சன் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் ஒருங்கிணைத்து பணியாற்றுவது என்பது சால சிறந்த பணியாகும். அந்த பணிபுரிந்து வரும் சபை மாநில தலைவர் ரெவரன் ஃபாதர் ஜான் திருட்டமுத்துசாமி MSFS மற்றும் அவருடைய இணைந்து பணிபுரியும் ஜெனரல் கவுன்சிலர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருக்களின் நலனை அக்கறை கொண்டு மக்களின் நலனுக்காக மொசாம்பிக்கில் உள்ள என் டெலிகேஷன் சுப்பீரியர் ஃபாதர் ஹென்றி கிளமென்ட் MSFS மற்றும் டெலிகேஷன் உள்ள அனைத்து ஃபாதர்ஸ் அண்ட் பிரதர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவர் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு பங்கிற்கு பங்கு தந்தை முக்கியம். இந்நாளிலே அனைவரையும் ஒருங்கிணைத்து அமைதியான விதத்தில் பொறுப்புடன் அனைத்தையும் முன்பே ஏற்படுத்தி செய்து கொடுத்த என் பாசமிகு பங்கு தந்தை ரெவரன் ஃபாதர் ஆண்டனி சகாயதன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த மகிழ்ச்சியான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உடைத்து சிலை உருவாக்குவது போல எங்கேயோ பிறந்து வளர்ந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து குருவாக உருவாக்கும் ஆல் தி ஃபார்மேஷன் ஹவுசஸ் அண்ட் ஃபார்மேட்டர்ஸ் ஆஃப் நாக்பூர் ப்ரோவின்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷலி மை நோய்ஸ் மாஸ்டர் கோயில் ஸ்பெஷல் இயர் ஃபாதர் ஸ்கரியா, மை தேங்க்ஸ் டு யூ. பல இடங்களிலிருந்து வந்து இன்று எனக்காக ஜபித்த அனைத்து குருக்களுக்கும் மற்ற அரு சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொசாம்பிக்கில் என்னான பெற்றோர்களாக இருந்த என்னுடைய மிஸ்டர் விக்டோரியான ஜோக்கி மற்றும் பல்மீரா சுப்பானே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொசாம்பிக்கில் உள்ள எனது அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்பெஷலி மொசாம்பிக் ஹோல்டிங் அண்ட் ஃபார்மில் உள்ள அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னை ஈஞ்செடுத்து அன்பிலும் பாசத்திலும் பக்தியிலும் வளர்த்து குருத்துவ வாழ்வுக்கு என்னை முழுமையுடன் அர்ப்பித்த என் பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இங்குள்ள ஞான பெற்றோருக்கும் அனைத்து உடன் பிறந்தோர்களுக்கும் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனது குருத்துவ திருப்பலைக்கு இசைக்கருவி அமைத்து அழகாக பாடிய அனைத்து பாடல் குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அழகாக
பீடத்தை டெக்கரேஷன் செய்து கொடுத்த சிஸ்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் மெர்சி மற்றும் இவ்விடத்தில் அழகாக அனைத்தையும் நடத்தி கொடுத்த எல்லா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறுதியாக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலிக்கு தேவையான அனைத்தையும் முன்னையே ஏற்பாடு செய்து நமது உபேதிசியார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை நல்ல விதத்தில் சிறப்பித்து கொடுத்த அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு மக்கள், இளைஞர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு அவர்களுக்கும் மறைபட்ட முதன்மை குரு அவர்களுக்கும் மற்றும் என்னோடு உடன் உழைத்த ஒவ்வொரு தோழர் குருக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதிலும் குறிப்பாக Oh, yeah.
பொதுமக்களுக்காக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இடது புறத்துல பின்புறமாக குருக்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சில அவசர அசௌகரியங்கள் இருக்கும் ஒரு சின்ன இடம், எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாகவும் இந்த அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்ளும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உணவருந்திய பிற்பாடு உங்களுடைய அந்த தட்டுகளை அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடங்கள்ல விட்டுவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
Thank you.
ஏற மண்டபத்தில் மண்டபத்துக்கு வருது.
I'm going to go to the next one.
I'm going to go to the hospital.
Thank you.
Thank you.
உங்களை விட்டு சாப்பிடுறீங்களா? மனசு வரல.